தமிழகத்தில் மீன்வளம் பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு சார்ந்த ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் பின்னர் பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமது துறை சார்ந்த பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் மாநில அரசின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறினாா் தமிழகத்தில் மீன் வளர்ச்சி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள பணிகள் குறித்து முதலமைச்சருடன் விவாதிக்கப்பட்டது என்றார் குறிப்பாக சென்னையில் இருப்பது போன்று அனைத்து மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்தி நவீனப்படுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் புதிதாக மூன்று கால்நடை பயிற்சி கல்லூரிகளை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இத திடீரமான மாநிலத்தில் மீன்வளம் பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழ்நாடு एक ऐसा राज्य है जहां फार्मर बेस है मछुआ है डेयरी है हमने टोटालिटी में बात की है माई मिनिस्टर इज ऑल्सो अस्टेट मिनिस्टर देयर फिशिंग हार्बर चेन्नई ऑल फिशिंग हार्बर एंड लैंडिंग सेंटर सबको हम मजबूत करेंगे मॉडर्नाइज करेंगे तीन वेटनरी कॉलेज है उसको हम परमिशन देंगे और आने वाले दिन में तमिलनाडु सरकार की लगभग இதனிடையே தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கை சந்தித்து கால்நடை நோய் கட்டுப்படுத்துதல் நடவடிக்கை இனப்பெருக்க வசதி உட்கட்டமைப்பு உயிர் பாதுகாப்பு ஆய்வுக்கூடங்கள் தீவன மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்த சுமார் ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வலியுறுத்தினார் மேலும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலம் உள்நாட்டு நாய் இனங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களுக்காக இருநூற்று ஒன்பது கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார் ராணிப்பேட்டை கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி உற்பத்தி ஆய்வகத்தை அமைக்க மத்திய அரசு நூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாயும் வேறு பல திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்க கோரியும் மனு அளித்துள்ளாா் மீன்பிடிப்பிற்கு பிந்தைய இழப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் சென்னையில் இன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் பல்வேறு பகுதிகளை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் அங்கிருந்து அதிகாரிகள் மற்றும் மீனவர்களுடனும் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் காசிமேடு துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரம் படகுகள் இருப்பதாகவும் இந்த படகுகளுக்கு காப்பீட்டு வசதி அளிப்பதுடன் மீனவர்களுக்கும் சுகாதார காப்பீடு வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினாா் भारत सरकार और राज्य सरकार मिलकर के जहाँ की उद्देश्य होगा पोस्ट हार्वेस्ट लॉस को रोकना और एक वन रजिस्टर्ड बोट हैं यानी टेन थाउजेंड पीपुल इन्वॉल्व इन दिस मिनिमम सबको इंश्योरेंस के अंदर में लाना हेल्थ इंश्योरेंस के अंदर लाना बोट इंश्योरेंस के अंदर लाना